பெயர் மிக முக்கியமான சட்ட துறையிடம் பேசி இருக்கின்றார் தனது ரெடியாக அதே போன்று பிள்ளையானும் சட்ட சட்ட வல்லுவர்களும் அவர் சரியாக அவரும் ஆலோசனை பெறலாம் ஆளாளுக்கு ஒருவரை நாடு கடத்தி இருந்தாலும் எதிர்வரும் வாரம் அடு அடுத்த வரி எதிர்வருகின்ற திங்கள் அல்லது செவ்வாய் மாட்டில் டெல்லியில் இருந்து மேலும் கனடியாவுக்கு கனடாவுக்கான மேலும் ஐந்து அதிகாரிகளை இந்தியா அப்புறப்படுத்துவதாக ஒரு தகவல் தெரிவிக்கின்றது இன ஒற்றுமையுடன் அவர்கள் ஒரு தனிநாட்டு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் எங்களது பார்வையில் இப்போது கனடா ஐநாவில் ஒரு தனிநாட்டு கோரிக்கையை வைக்க போகுது என்றேன் ஒரு வழிபடுகின்றது கனடாவில் இருந்து அடுத்தபடியாக ஈழத்தவர்கள் அந்த கோரிக்கையை அவர்கள் பின்னால் போகலாம் நாங்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம் இந்த புலம்பெயர்ந்து வாழ்கின்ற அமைப்புகளும் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களும் கனடாவில் ஒன்று தள்ளுமாறு கம்பெனியை தவிர எல்லோரும் அதை ஏன் பிள்ளையானும் கூட அதை விரும்புகின்றார் கோட்டையரும் விரும்புகின்றார் எனவே அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திறைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு இலங்கையில் இருக்கும் அரசியல் ஆய்வாளரும் புலனாய்வு செய்தியாளருமான எம் எம் நிலாம்பீன் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் தமிழ் வணக்கம் இப்போது உலகில் மிகவும் பிரதானமான பேசுபொருளாகவும் ராஜதந்திர ரீதியான முருகன் நிலையாகவும் மாறியிருக்கக்கூடிய இந்திய கனடிய உறவின் விரிசல் நிலைக்கு காரணமான ஒரு சம்பவமானது இன்று ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது கனடாவில் இடம்பெற்ற காலிஸ்தான் தலைவருடைய மரணமும் அதன் பின்னர் ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி நிலையும் எதிர்காலத்தில் எந்த அளவில் பிரதிபலிக்க இருக்கின்றது எனது இதனது தாக்கங்கள் உங்களால் எப்படி பார்க்கப்படுகின்றது இது இந்திய பாதுகாப்புத்துறை ஆலோசகர் அஜித் கோவலே அவர்களின் ஆபரேஷன் கனடா என்ற ஒரு நிகழ்ச்சி மூலமாக நடந்திருக்கின்றது ஆனாலும் இந்த ரோவின் படுகொலை என்பது இது புதிதான ஒரு விடயம் அல்ல பாகிஸ்தானுக்குள்ளும் பிரித்தானியாக்குள்ளும் ஏற்கனவே ரோ தனது முகவர்கள் மூலம் கொலைகளை நடத்தி இருக்கின்றது ஆனால் இந்த காலிஸ்தான் கொலை என்பது மிக உண்மையிலேயே இந்தியாவுக்கும் கனடாவுக்குமான ஒரு மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்தி இருக்கின்றது ஏற்கனவே இரண்டு பேரும் ஆளாளுக்கு ஒருவரை நாடு கடத்தி இருந்தாலும் எதிர்வரும் வாரம் வரை எதிர்வருந்த திங்கள் அல்ல செவ்வாய் செவ்வாய் மாட்டில் டெல்லியிலிருந்து மேலும் கனடியாவுக்கு கனடாவுக்கான மேலும் ஐந்து அதிகாரிகளை ஆஹ் இந்தியா அப்புறப்படுத்துவதாக ஒரு தகவல் தெரிவிக்கின்றது மிகப்பெரிய ஒரு விரிசல் முப்பத்தி ஒன்பது ஆண்டு காலமாக காலிஸ்தான் மக்கள் ஒரு தனிநாடு கோரி அன்னை இந்திரா காந்தி அவர்கள் பிற்பாடு சீக்கியர்கள் திட்டமிடப்பட்ட சுமார் மூவாயிரம் இனப்படுகொலை என்றே அது சொல்லப்படுகின்றது இந்த அந்த சம்பவத்தின் பிற்பாடு சீக்கியர்கள் சொந்தமான பல கடைகள் பொருளாதார இடங்கள் பல தாக்குதல் பட்டிருக்கின்றது அதன் பிற்பாடு அவர்கள் தொடர்ந்து ஒரு மிக ஒற்றுமை உலகத்தில் எந்த இனமும் இல்லாத அளவுக்கு சீக்கியர்கள் ஒரு இன ஒற்றுமையுடன் அவர்கள் ஒரு தனிநாட்டு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள் எங்களது பார்வையில் இப்போது கனடா ஐநாவில் ஒரு தனிநாட்டு கோரிக்கையை வைக்க போகுது என்றே நான் பார்ப்பேன் உலகளவில் அதற்கான வரவேற்பு எதிர்ப்புகளை தாண்டி இந்தியா கடுமையான எதிர்மினைகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்றது ராஜதந்திர ரீதியாக கனடாவை நோக்கி கனடாவின் செயற்பாடுகள் எந்த அளவில் இருக்கின்றதோ அதற்கு சற்றும் குறையாமல் இந்தியாவும் ராஜதந்திர ரீதியான அழுத்தங்கள் தூதரகத்தின் மூத்த அதிகாரி வெளியேற்றம் அஹ் விசா விடயத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தடங்கள் இப்படியாக இந்தியாவும் ஏட்டிக்கு போட்டியாக இப்போது களத்தில் குதித்திருக்கின்றன இது எதிர்காலத்தில் நீங்கள் கூறுவது போன்றோ காலிஸ்தானின் தனி நாட்டு கோரிக்கையை ஐக்கிய நாடுகள் சபையில் கனடா கொண்டு செல்லும் என்கின்ற உங்களுடைய நிலைப்பாடு சரியாக இருந்தால் இன்னும் பல நாடுகள் இந்தியாவில் தனி நாடாவதற்கான சூழ்நிலை இருக்கின்றது நிச்சயமாக நல்ல ஒரு கேள்வி அது இப்ப அதாவது இந்தியாவில் ஏற்கனவே ஆந்திராவெல்லாம் எல்லாம் பிரிக்கச் கேட்டாங்க ஆந்திரா அண்மை காலமாக சந்திரசாக நாட்டில் நினைக்கிறேன் எனவே கேட்டிருக்கிறாங்க இப்பொழுது காலிஸ்தான் நிச்சயமாக உலகம் முழுவதும் சுமார் அவர்கள் ஒரு அறுபது லட்சம் மக்கள் இருக்கின்றார்கள் ஒரு தனிநாட்டு கோரிக்கை அவர்கள் இப்பொழுதே அவர் ஒரு தனிநாட்டு கோரிக்கையை நகர்த்தி வருகின்றார்கள் இந்த 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 படுகொலை மூலம் இந்தியா அதாவது இந்தியாவில் கனடா தங்கி இருக்கவில்லை கனடாவில் தான் இந்தியா தங்கியிருக்கலாம் எனவே இந்தியாவுடனான உறவு இல்லை என்றாலும் கனடாவுக்கு அது ஒரு பெரிய விடைகமாகவே இல்லை அங்கே டூரிஸ்ட் வரப்போ ஒரு இலங்கைக்கு வந்து போகல இந்தியாவுக்கு போகணும்னு கருத்தே கிடையாது ஆனால் இது மிக விரைவில் மிகப்பெரிய தாக்கத்தை இந்தியா மீது கொண்டு போகின்றது காலிஸ்தானுக்கான ஒரு தனிநாட்டு கூறுகையும் ஒரு ஒரு சர்வஜன வாக்கெடுப்புக்கான ஒரு நகர்வை அவர்கள் ஏற்கனவே செய்து பார்க்கின்றார்கள் கனடா இந்த முருகலை வைத்து இந்த கொலையை வைத்து ஒரு உறமை கொண்ட நாட்டுக்குள் ஒரு மொஷாட் போண்டு மொஷாட்டு அடுத்தபடியாக இந்திய ஆசியா கண்டத்தில் தன்னுடைய கொலையை நிலைநிறுத்தி இருக்கின்றது இது எதிர்காலத்தில் இந்தியா இ இலங்கைக்குள்ளும் வர வாய்ப்பு இருக்கின்றது எனவே ஒரு ஒரு தனிநாட்டு கோரிக்கைக்கான ஒரு சர்வதான வாக்கெடுப்பை கனடா ஐநாவில் வைப்பதற்கான ஒரு ஒரு முற்றுமுழுத நகர்வாக இதை நான் பார்க்கிறேன் ஆனாலும் எதிர்வரும் அடுத்து வருகின்ற பொது தேர்தல் இந்தியாவில் லோக்சபா தேர்தலில் பிஜேபி கட்சி இதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தலாம் ஏனெனில் சீக்கியர்கள் மீது நாங்கள் ஒரு தாக்குதல் செய்யவில்லை தாக்கல் செய்தவர் இந்திரா காந்தி ராகுலின் பாட்டி மாதம் செஞ்சார் எனவே இந்திரா இந்த காங்கிரஸ் தேர்தலில் காங்கிரஸ் எதிர்வருகின்ற தேர்தலில் இந்த அந்த கட்சியை ஒரு பின்னடைவில் செய்வதற்கான சதியாகவும் நாங்கள் பார்க்கின்றோம் ஏனெனில் ஒரு கல்லில் ஒரு மூன்று மாங்க அடித்தது போன்றே பார்க்கின்றோம் ஏனெனில் அவர்கள் தன்னுடைய ராஜதந்திரத்தை பயன்படுத்தி எல்லா நாடுகளிலும் அவர்கள் இதை தடுக்கலாம் ஆனாலும் அமெரிக்கா யூகே போன்ற நாடுகளில் இருக்கின்றார் அவர் ஒரு நேட்டோ நாடு என்பதால் தொடர்ந்து பேசி வருகின்றார் எனவே நேட்டோ நாடுகள் எல்லாமே சேர்ந்து கனடாக்கு பின்னால் சேர்ந்து ஒரு சர்வதான வாங்க சீக்கியர்களின் காலிஸ்தான் நகர்வுக்கான ஒரு சர்வதான வாக்கெடுப்புக்கான ஒரு முன் நகர்வாக நான் இதை பார்க்கிறேன் நீங்கள் கூறுகின்ற சூழ்நிலை சரியாக வருகின்ற போது இன்னும் பல வினாக்களும் இன்னும் பல எதிர்பார்ப்புகளும் பலர் மத்தியில் இருக்கின்றது குறிப்பாக இலங்கையில் வாழ்வது என்பது கடினம் எங்களுடைய பிரதேசங்களை தனியான ஒரு பிரதேசமாக அல்லது தனியான ஒரு பகுதியாக பிரித்து விடுங்கள் என்று ஈழத்தமிழர் தரப்பும் தமிழ் பேசுகின்ற தரப்பும் கோருகின்றது அப்படியாயின் இதனுடைய தொடர்ச்சிகள் அப்படி வந்து நிச்சயமாக அதைத்தான் நாங்கள் சொல்ல வருகின்றோம் காலிஸ்தான் ஒரு வழிபடுகின்றது கனடாவில் இருந்து அடுத்தபடியாக ஈழத்தவர்கள் அந்த கோரிக்கை அவர்கள் பின்னால் போகலாம் நாங்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம் இந்த புலம்பெயர்ந்து வாழ்கின்ற அமைப்புகளும் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களும் கனடாவில் ஒன்று செல்லுமாறு நான் நல்ல தெளிவாக சொல்லியிருக்கின்ற நல்ல காலம் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதமும் ஈழத்துகளுக்கு ஒரு நல்ல காலமாகவே நாங்கள் பார்க்கின்றோம் சீக்கிய மக்களுடன் வேறு ஒன்று செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றனால் இந்திரா காந்தி அம்மையார் அவருடைய பொற்கொயிலுக்குள் தாக்கிய போது மெட்ராஸ் ரெஜிமெண்ட் என்ற தமிழ் ராணுவம் அணியை கொண்டே தாக்கி இருந்தார் சீக்கிய மக்களிடம் இந்த தமிழர்கள் என்றால் ஒரு வெறுப்புணர்வு இன்னும் இருக்கின்றது அதை நம்மவர்கள் பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது நாங்கள் வேறு அது இந்திரா காந்தி அம்மையார் மெட்ராஸ் அணியைக் கொண்டு அவர்கள் ராணுவ ரீதியாக தாக்கம் செய்தாலும் இந்திய ராணுவத்தான் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் என்று நமது அவர்கள் தெரிவிக்கின்ற போது நிச்சயமாக சொல்லுவார்கள் எனவே எதிர்வரும் இலக்கை அடையக்கூடிய ஒரு நல்ல டோர் ஓபன் செய்யப்பட்டிருக்க என்பதை நான் பார்க்கின்றேன் கடந்த காலங்களில் இலங்கையில் சர்வதேச விசாரணை என்பது சாத்தியமில்லை அது இறைமையை பாதிக்கும் என்று கூறிய நிலை மாறி சர்வதேச விசாரணை ஒன்று வேண்டும் சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்கின்ற கருத்து இப்போது அதிக அளவில் அடைந்திருக்கின்றது அப்படியாயின் சர்வதேச விசாரணையை இப்போது இலங்கையில் கோருகின்றார்கள் ஆஹ் உயித்த ஞாயிறு தாக்குதலில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் விசாரிப்பதற்கு இது தொடர்பில் என்ன நிலைப்பாடு உங்களுடையது நிச்சயம் நாங்கள் தான் சொல்லி என்ன ஏற்கனவே அது இந்த விடுதலை புலிகள் பற்றிய ஒரு சனல் கோவிலியான போதும் அது ஒரு ஒரு கூண்டுக்குள் அல்லது ஒரு ஒரு சிறிய முட்சாந்திக்குள் அடக்கப்பட்டது போய்விட்டது இப்போது இந்த ஈஸ்டர் குண்டுபிடிப்பினது உலக பரப்பில் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது சர்வதேச மக்களும் அதுல பாதிப்படந்திருக்கிறார்கள் அதுகள் ஆஹ் கோட்டாண்ட் கம்பெனி தவிர கோட்டாவும் அத தான் ஒரு சாட்சியம் அளிப்பதாக பலரும் முன்பர்கள் ஆளுந்தரப்பிலிருந்து விஜயதாச ராஜபக்சே பேர் நீதி அமைச்சரண்டார் அப்போது இப்போதும் இருக்கின்றார் எனவே அவரும் விரும்புகின்றார் அஹ் சரத் பொன்சேக சேகர் ஆமைக்காரர் விரும்புகின்றார் பலரும் விரும்புகின்றபடியால் ஐநா தானாக வருவதற்கான அதுக்கு அதற்குமான ஒரு டோர் ஓப்பன் செய்யப்பட்டு அதாவது அதாவது இலங்கைக்குள் ஆளுந்தரப்பு ரணிலை தவிர இது சும்மா கவர்மெண்ட் இருக்கின்றார் ஏனே எல்லோரும் அது எதிர்கட்சியாக இருக்கட்டும் ஆளுந்தரப்பாக இருக்கட்டும் மஹிந்த கம்பெனியை தவிர எல்லோரும் அதை ஏன் பிள்ளையானும் கூட அதை விரும்புகின்றார் கோட்டையரும் விரும்புகின்றார் எனவே ஒரு சர்வதேச விசாரணைக்கு இங்கு இலங்கை தயாராகின்ற போது அவர்கள் கேட்டு வரலாம் கேட்க வரலாம் வருவதே மிகச் சிறந்தது நாங்கள் அவர்களை வரவேற்போம் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் பிள்ளையான் மீது நாடாளுமன்ற அமர்வில் தமிழ் அரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் அவர்கள் கடுமையான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்ததுடன் இவர் விரைவில் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஒரு எச்சரிக்கின்ற ஒரு தொணியில் அவர் கருத்து பரிமாறி இருக்கின்றார் அந்த கருத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் உயித்த ஞாயிறு தாக்குதலுக்கான விவாதம் நாடாளுமன்றத்தில் இடம்பெறுகின்றது ஆனால் அவருடைய குற்றச்சாட்டுக்கள் பல்வேறு பட்ட விதங்களில் அவர் குற்றச்சாட்டுகளை அடக்குகின்றார் திரு சுமந்திரன் அவர்களுடைய கருத்து நடைமுறை சாத்தியமாவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றதா நாடாளுமன்ற விவாதத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் சுமந்திரன் அவர்கள் ஒரு ஒரு கருப்பொருள் இல்லாம ஒரு முகாந்திரம் இல்லாமல் அவர் எதையும் பேச மாட்டார் என்னுடைய பார்வையில் அவர் வழக்காடச் அவர் ஒரு வழக்கார சென்றாலும் அவர் அந்த வழக்கில் ஒரு முகாந்திரம் இல்லாமல் அவர் ஆஜராகுவது அரிது எனவே சுமந்தன் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவிக்கின்றார் அதில் ஆயிரம் அதில் ஆயிரம் புதைந்திருக்கும் எனவே அவர் குற்றச்சாட்டுகள் எந்த அளவுக்கு அவரிடம் சாட்சி இருக்கின்றது எந்த குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அசாத் மௌலானாவின் குற்றச்சாட்டு ஊடாவை அத்தனையும் வருகின்றது சுமந்தன் அவர்கள் அஹ் ஒரு முகாந்திரம் இல்லாமல் ஒரு கருப்பொருள் இல்லாமல் அவர் ஒரு விடயத்தை தூக்கிச் செல்ல மாட்டார் நிச்சயமாக அவர் அதன் நிற்பார் பார்க்கலாம் எதிர்காலத்தில் பார்க்கலாம் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அசாக் மௌலானா ஐக்கிய நாடுகள் சபை பெருமன்றத்தில் பல்வேறுபட்ட தகவல்கள் அடங்கிய சாட்சியங்களோடு முதன்முறையாக நிபுணர்கள் மற்றும் ஐநாவில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் மத்தியில் அஹ் சாட்சியத்தை இருக்கின்றார் வீடியோ காணொலி வாயிலாக நேரடியாக அவர் கலந்து கொண்டு வழங்கியிருக்கின்றார் அந்த காணொலி வழங்கப்பட்டிருக்கின்றது அவருடைய பதிவுகள் அங்கு இரண்டாவது முறையாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் சர்வதேச விசாரணையை அவரும் கோரியிருக்கின்றார் தான் சாட்சியம் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக அப்படியாயின் என்ன இடம்பெறுகின்றது எல்லோரும் சர்வதேச விசாரணை கூறுகின்றார்கள் இதில் மிக பிரதான புள்ளியாக இருக்கக்கூடிய அசாத் மௌலானா பற்றி நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் அசட் மௌலான இப்போது ஒரு சாட்சி அவர் எல்லோருக்கும் ஒரு ஒரு உடந்தையாளர் அவர் சும்மா அவர் தப்பி செல்லும் அவரு அவர் ஒரு புனிதராக மாற முடியாது அவர் முழு குற்றவாளிக்கும் அவர் ஒரு பொறுப்பான ஒருவர் எனவே அவர் இப்ப ஒரு சாட்சியாக மாறி இருக்கின்றார் ஒரு குற்றம் புரிந்தவர் சாட்சியாக மாறுகின்ற ஒரு குறைந்த சண்டனை வழங்குவதற்கு சட்டத்துக்கு இடம் இருக்கின்றது எனவே சர்வதேச விசாரணை ஒன்று வருகின்ற போது சர்வதேச நிபாகம் அவர் மன்னிக்கப்பட வாய்ப்பு இருக்கின்றனர் புதைந்து போன சம்பவங்கள் இவர் மூலம் வருவதால் அவர் மன்னிக்கப்பட வாய்ப்பு இருக்கலாம் ஆனால் அவர் சனல் போவுக்கு தெரியாத சாட்சி கூட கொடுத்திருக்கின்றார் எனவே இவர்கள் மிக அதிகமாக இவர்கள் இருக்கப்பட வாய்ப்பு இருக்கின்றது என்னுடைய பார்வையில் மிக அதிகமாக கோட்டையில் இருக்கப்பட வேண்டும் அவர்தான் மிகப்பெரிய முதல நம்பர் சூத்திரி அதன் பின்னால் அவருக்கு பின்னால் இருக்கின்ற இருக்கின்றும் நாடாளுமன்றத்துக்குள் ஆட்சியில் அது அடுத்தது தொழில் தொழில் ரீதியாக இராணுவத்திற்குள்ளும் பலர் இருக்கின்றார்கள் எனவே மிகப்பெரிய புதைகளுக்கு கிளம்ப வேண்டும் என்பது எமது மக்களின் ஒரு மிகப்பெரிய ஆவல் எனவே அவரது சாட்சி மிகவும் ஒரு ஒரு நம்பகத்தன்மை ஏற்படுத்தி இருக்கின்றது அவர் மிக அதிகமான தகவலை வழங்கி இருக்கின்றார் இன்னமும் அவர் நினைவு கூர்ந்து பல விடயங்களை வழங்குவதற்கான மூண்டாம் கட்ட வாய்ப்பிலும் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று இன்னும் பலர் சாட்சிகளாக மாற இருக்கின்றார்கள் அதன் பின்பாடு சிஐடி ஓசி அவர் நிசாந்த மாற இருக்கின்றார் இனி பலரும் அப்படி அடுக்கி கொண்டு போகின்ற நேரத்தில் ஒரு நிபுணர் குழு ஒன்றும் நிச்சயமா ஒரு சட்ட ஆணை குழு ஒன்றும் இங்கு வருவதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது அதை மக்கள் பட்டாசு வடகிழக்கில் பட்டாசு ஒழிப்பை வரவேற்கவும் வாய்ப்பு இருக்கின்றது நாங்கள் பார்க்கலாம் உங்களுடைய எதிர்பார்ப்பு அல்லது நீங்கள் நினைக்கிறீர்களா இலங்கைக்குள் ஐநாவினுடைய நிபுணர் குழு நுழைவதற்கான சாத்தியங்கள் அதிக அளவில் இருக்கின்றது நிச்சயம் இந்தியாவும் சீனாவும் இப்ப மும்முரமாக தடை போட்டு வருகின்றது இனி ஏனைய நாடுகள் அமெரிக்காவை கேட்டுதான் அமெரிக்கா செய்ய போகின்றது அமெரிக்காவை தடை இல்லை என்றால் அவர்கள் நிபுணர் சும்மா நாசுக்காக ஒரு சாட்சியத்தை எடுத்துக்கொண்டு வருவதற்கான மிக அதிக வாய்ப்பு இருக்கின்றது சீனாவும் இந்தியாவும் கையில் எடுத்துக்கின்றது சீனா நிச்சயமாக சீனாவோட இந்தியா விடாது இந்தியா ஏற்கனவே பல விடயங்களில் இந்தியா இலங்கைக்கு உதவி வருகின்ற போதிலும் இப்பொழுது இந்த காலிஸ்தான் விடயத்தில் மூக்கை நுழைத்திருப்பதால் நிச்சயமாக ஐநாவின் பக்கம் நின்று தடை போடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது இதை அமெரிக்கா உடைக்க வாய்ப்பு இருக்கின்றது இதே நேரம் ரூடவர்கள் அமெரிக்கா பிரித்தானியா போன்ற நான்கிடம் உதவி சென்று இருக்கின்றார் அமெரிக்கா சொல்லி இருக்கின்றது இந்த காலிஸ்தான் கொலைக்கான ஒரு ஒத்துழைப்பை வழங்குமாறு அப்படியானால் அமெரிக்காவுடன் இந்தியா இன்னும் இருக்குன்ற எனவே அமெரிக்கா இந்தியாவின் சொல்லை கேட்குமானால் நிச்சயமாக ஒரு எந்த ஒரு நிபுணர்களுக்கும் வருவதற்கான வாய்ப்பு இல்லை என்றே பார்க்க இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் அமெரிக்கா இந்தியா என்கின்ற ஒரு கருத்துக்கள் பேசப்பட்டு கொண்டிருந்தாலும் இலங்கையில் சர்வதேச நாடுகள் அல்லது ஐநாவினுடைய தலையீடு என்பதுதான் அடுத்தபடியாக பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது காரணம் கருதினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்கள் சர்வதேச விசாரணை வேண்டும் அதன் மூலம்தான் பெற வேண்டும் என்கின்ற கருத்தை இலங்கை எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களும் கூறியிருக்கின்றார் அப்படியாயின் சர்வதேச விசாரணை ஒன்று இடம்பெறுகின்ற போது அதனுடைய சூழ்நிலைகள் அப்படி இருக்கும் அதில் ஐக்கிய நாடுகள் சபையின் நிபுணர்கள் கூறுவது போன்றோ அரசியல் பிரமுகர்கள் அதே போன்றோ அரசியல்வாதிகள் இராணுவ தரப்புக்கள் என்று பல்வேறு பட்ட தரப்பினர் முன்னாள் ஆயுத குழுக்கள் எல்லாம் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று கூறியிருக்கின்றார்கள் அவர்கள் இவர்களுடைய விசாரணை குழுவில் ஆஜராகி கருத்துக்களை கூறுவார்களா அப்படியாயின் என்ன சூழ்நிலை இலங்கையில் நிகழும் நிச்சயமாக இதை எங்களுக்கு கிடைத்தே நிபுணர்கள் ஒன்று வருமானால் அந்த கொழும்பின் பல பகுதிகளில் மஞ்ச உடை சரித்தவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றை ஐநாவுக்கு எதிராக எடுப்பதற்காக திட்டம் இருக்கின்றார்களாம் திட்டமிடப்பட்டுள்ளதாம் அதை வேறு அதிபர் ரணில் அவர்கள் எப்படி தடுக்க போகின்றார் என்பது ஒரு மறு மறுகேள்வி மொட்டு கட்சி ஆதரவு கொண்ட ஒரு மஞ்ச உடை சரித்தவர்கள் களத்தில் இறங்குவதற்காக தயார் நிலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அப்படியானால் ஐநா அதிகாரிகள் இறங்குகின்ற அன்றைக்கே ஒரு கலவரம் நடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது இதே நேரம் இந்தியா இதில் இந்தியாவின் ஒரு தேவை இதில் இருக்கின்றது இந்தியா இதுக்கு ஒத்துழைப்பு வழங்காமல் நாங்கள் நினைக்கவில்லை இது சாத்தியமாகுமா என்றால் ஐநா அமெரிக்காவையும் இந்தியாவையும் கேட்காமல் ஒருபோதும் வராது இந்தியா தனது ராஜதந்திரத்தை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தப் போகின்றது அமெரிக்கா தடை போடுமா அமெரிக்கா விரும்பினாலும் இந்தியா ஒரு பொதுவாக ஒரு நெய்ட்ல இருந்தாலுமே போதும் என்று பார்க்கின்றோம் நிச்சயமாக அப்படி ஒரு விசாரணைக்கு இந்தியா ஒத்துழைப்பு வழங்காது என்றே பார்க்கின்றோம் இந்தியாவின் ஒத்துழைப்பு இன்மையை ஒத்துழைப்பு இல்லாமல் அமெரிக்கா அமெரிக்கா அல்ல ஆதரவு கொடுத்து இவர்கள் நாட்டுக்குள் வருவார்களா என்பதும் ஒரு கேள்விக்குறியாவே இருக்கின்றது உங்களுடைய கருத்துக்கள் மூலம் இப்போது எல்லோருடைய பெயர்களும் பேசப்படுகின்றது பிள்ளையான் பேசப்படுகின்றது கோட்டாபாய பேசப்படுகின்றது மைந்த பேசப்படுகின்றது ஏன் எல்லாருடைய பெயர்களும் உச்சரிக்கப்படுகின்றது ஆனால் இப்போது கருணா விநாயமூர்த்தி முரளிதரன் அவர்களுடைய பெயர் பேசப்படுவதில்லை அவர் இருக்கின்றாரா அதனுடைய நிலைமைகளின் இல்லை அவர் இந்த பல கொலைகளுக்கு இப்ப பிள்ளையான் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டுக்கு முதல் காலங்களில் பிள்ளையான் நினைக்கின்ற மு முற்பட்ட காலங்களில் கிழக்கில் நடந்த சகல உத்தரவுக்கும் பிள்ளையான் பதில் சொல்லி ஆகணும் ஆனால் இதில் ஒன்றுக்குமே ஆதாரம் இல்லை என்கின்ற போது சாட்சியங்கள் அவ்வளவு வலுவாத்ததாக நான் வலுவில்லாமல் போகும் எல்லோரும் யாரும் கண்ணால் கண்ட அதை நான் ஆரம்பிச்சு கண்ணால் கண்ட குற்றம் எதுவுமே இல்லை இதெல்லாம் ஒரு தடயங்கள் இல்லாமலும் சாட்சி இல்லாமலும் செய்யப்பட்ட ஒரு விசாரணை விசாரணை அதிகாரிகள் விசாரணையை அழகாக அவர்கள் செய்து விட்டு போகவும் வாய்ப்பு இருக்கின்ற கோட்டையர் மிக முக்கியமான அந்த சட்டத்துறையிடம் பேசி இருக்கின்றார் தனது அவர் சாட்சிக்கு ரெடியாகின்றார் அதே போன்று பிள்ளையானும் சட்ட கொழும்பில் சட்ட வல்லுவர்களும் அவர் சரியாக அவரும் ஆலோசனை பெறலாம் எனவே இது எல்லாம் சாத்தியப்படுமா என்பது ஒரு புறம்பு இருக்கு அமெரிக்காவின் ஆதரவு இந்தியாவின் ஆதரவு இல்லாமல் அமெரிக்கா மாத்திரம் ஒரு சர்வதேச அணியை இறக்கி விடுமா என்ற கேள்விக்குறி எங்களுக்கு இருக்கின்றது ஆனாலும் இவர்களை திருப்திப்படுத்த இந்தியா தனது தனது ஆதரவை வழங்குவதற்கான வாய்ப்பும் அதாவது எல்லோரும் சர்வதேச விசாரணை என்று சும்மா சரி போயிட்டு வாப்பா என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையும் இருக்கு நாங்கள் பார்க்கின்றோம் நிச்சயமாக சர்வதேச விசாரணை ஒன்று வருகின்ற போது இனவாதிகளான கம்மன் பிள்ளை போன்றவர்கள் எல்லாம் கூக்குறளிடமும் அவர்களோட படைகணியை திரட்டி ஐநா மந்தத்தின் ஐநா அலுவலகம் முன்பாக ஒரு போர்க்கொடி தொடுப்பதற்கான வாய்ப்பை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கின்றனர் அதை அவர்கள் கண்டு அச்சங்கள் அல்லது ஐநா அதிகாரிகள் அதை கண்டு அவர்கள் ஒரு அச்ச வாய்ப்பு இருக்கின்றது எதுவானாலும் சர்வதேச ஒன்று வருகின்ற அன்றைய தினங்கள் நாங்கள் நிலைமையை பார்த்து மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு தேவையும் இருக்கின்றது ஆனால் ஐநா ஐநா வர்மா என்ற கேள்விக்கு எங்கள் பலமாக இருக்கும் இந்த விசாரணையை எதிர்கொள்வதற்கு கோட்டாபாய பிள்ளையான் போன்றவர்கள் தயாராவதாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள் அது அஹ் உண்மையில் அந்த தயார்படுத்தல்கள் இடப்பெறுகின்றத ஓ அவர் கோட்டையர் கொழும்பில் இந்த கிரிமினல் இந்த சொலிசிட்டர் சொலிசிட்டர் பாரிஸ்டர் போறாங்க பேச்சுவார்த்தை பண்ணி இருக்கிறாராம் பிள்ளையான பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு அவருக்கு இதுவரை அவரும் அவரும் எடுக்கலாம் கொழும்பில் போனால் ஆயிரம் பேரிஸ்டர் மாதிரி இருக்கிறாங்க அவர்கள் முன்னிலையில் ஐநா வருகின்ற போது நாங்கள் ஏ டு சார் எப்படி அதை டீல் பண்ண போகணும் என்ன கேட்க போகின்ற அவருக்கு தெரியும் என்ன கேட்க போறோம் பிள்ளையானுக்கு தெரியும் என்ன கேள்வியை கொண்டு வர போகின்றார் கோட்டையருக்கு தெரியும் என்ன கேள்வியை கொண்டு வர போகண்டாண்டு அதற்கு அவர்கள் ஒரு தொழிலாளவும் அச்சம் நீங்கள் குறிப்பிடுகின்ற வந்து இப்போது அச்ச நிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றதா அல்லது அவர்கள் சாதாரணமாக இருக்கின்றார்களா இந்த இப்படியான நெருக்கடி ஒன்று வருகின்ற போது நெருக்கடி வருகின்ற போது அவர்கள் என்னதான் அவர் ஒரு பாதுகாப்பு செக்ரெட்டரியா இருந்தால் ராணுவ அதிகாரி இருந்தாலும் கூட சில கிடுக்கு பிடியான ஐநா கேட்கின்ற போது அவருக்கு அதில் தடுமாறாமல் வேண்டும் அவர்கள் ஒரு 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 கேள்விப்பட்டியலை சட்ட வலுநீர்கள் ஐநாவில் இந்த நம்முடைய திருவண்ணாமலையிலயோ கொழும்பு சின்ன சின்ன நிபாங்களுக்கு இறங்குற மாதிரி அல்ல கைதேந்த நிபுணர்கள் கொன்ற சட்டக்குழு ஒன்று தான் இறங்கும் அவர்கள் கிடுக்கு பிடி அவர்கள் டு சட்டாக ஒரு கிடுக்கு பிடி கொண்ட கேள்விகள் கேட்கின்றது இதுல மடக்க வாய்ப்பு இருக்கின்றது அது ரெக்கார்ட் பண்ணப்படும் அவர் வீடியோ பண்ணப்படும் அப்புறம் எழுத்து மூலம் கொடுக்கப்படும் மூன்று பக்கங்களாக அது செய்யப்படும் எனவே அவர்கள் ஒரு தப்பி பிழைக்கு அல்லது அவர்கள் ஒரு சறுக்கு அவர்கள் எந்த பிடியும் கொடுக்காமல் அவர்கள் பதிலளிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அது கிட்டத்தட்ட ஐசிசி போன்றதுதான் குற்றவியல் நீதிமன்றத்தில் நிப்பாட்டி கேட்பாங்க கூண்டில் இது சாதாரணமாக இருப்பாட்டி கேட்பாங்க அவ்வளவுதான் ஐநா நிறைய பாதுகாப்பு கொடுக்கணும் இவர்கள் பாதுகாப்பு அதாவது அவர்கள் முதல் கட்டமாக இவர் ஒரு நெருக்கடி மஞ்ச உடை சடித்தவர்களின் ஒரு நெருக்கடி வருமானால் விசாரணை அவர்கள் ஒத்தி போட்டுவிட்டு சர்வதேச படைகள் மூலம் அதாவது ஐநாவில் ராணுவ தரப்பினை கொண்டு அவர்கள் செய்ய நிலைமை கொண்டும் வரலாம் செய்ய வேண்டும் என்று இருந்தால் இலங்கை அரசாங்கம் ஒத்துழைப்பு கொடுக்கின்ற போது அவர்கள் ஒரு பாதுகாப்பான இடத்தை செலக்ட் பண்ணி அவர்கள் அந்த இடத்தில் அவர்கள் ஒரு இன்றைக்கான வாய்ப்பு இருக்கின்றது விசாரணை செய்ய வாய்ப்பு இருக்கின்றது அவர்கள் இவர் எப்படி இவர் கல மஞ்ச உடைகளை இன்னும் மஞ்ச உடையை இவர் அதிபர் ரணில் அவர்கள் அவருடைய அம்பியாக இன்னும் அவர் கலைக்கவில்லை இவர்கள் விசரூம் எடுத்து படை முன்னணி வருகின்ற போது இராணுவ தினவுகளை தூக்கி சென்று கலைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது பார்க்கலாம் இவர் ஐநா இன்னும் வருவது உறுதியில்லை உறுதியானவுடன் இங்கு நிறைய சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்கு நாங்கள் அப்பப்போது மக்களுக்கு கொடுக்க வாய்ப்பு ஊடகப்பு நிகழ்ச்சியில் அடைந்து கொண்டு பல்வேறுபட்ட ராஜதந்திர ரீதியான நெருக்கடி நிலையும் கனடா இந்தியா இடம்பெ இடையில் இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய உச்சகட்ட ராஜதந்திர அரசியல் விமர்சன ரீதியான கருத்து மோதல்கள் தொடர்பிலும் இலங்கையில் எதிர்காலத்தில் சர்வதேச விசாரணை ஐநாவினுடைய விசாரணை ஒன்று இடம்பெறுகின்ற போது அதை எதிர்கொள்வதற்கு தயாராகின்ற முக்கியஸ்தர்கள் தொடர்பிலும் பல்வேறுபட்ட பட்ட விடயங்களை உம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றிகளோடு உங்களுடன் விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு